மின்தடை தொடர்பில் சற்று முன்னர் வெளியான அறிவிப்பு. சாதாரண தர பரீட்சையில் சித்தி அடையாதோருக்கு மகிழ்ச்சியான தகவல். 2022 ஆண்டில் பிரதமர் பதவியில் மாற்றம் ஏற்பட உள்ளதா? திடீரென ஊருக்குள் புகுந்த கடல். பதவி இழக்கின்றாரா சஜித் பிரேமதாச? பிறப்பு சான்றிதழில் மாற்றம், அமைச்சரவை அங்கீகாரம். வெடிப்பு சம்பவங்களுக்கு பிறகு விநியோகிக்கப்பட்டு புதிய எரிவாயு தொகுதிகள். யாழில் நூற்றுக்கணக்கில் ஒன்று திரண்டு முற்றுகையிட்ட பொதுமக்கள் குவிக்கப்பட்ட போலீசார். ஒமிக்ரானினால் ஏற்படும் மரணங்கள் தொடர்பில் வெளியானது தகவல். நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் உள்ள மின்புறப்பாக்கியில் ஏற்பட்ட கோளாறு தற்போது சரி செய்யப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷண ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தென்னிலங்கை ஆங்கில ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய செவ்வியின் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இருப்பினும் இரண்டாவது மின்புறப்பாக்கி இன்னும் முழுமையாக சரி செய்யப்படவில்லை என்றும், முழுமையாக செயல்பட இன்னும் 2 நாட்கள் ஆகும் என்றும் தெரிவித்துள்ளார். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை வரை கல்வி கற்ற போதிலும் பரீட்சையில் சித்தியடையாத 100,000 பேருக்கு அரசாங்க வேலைவாய்ப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அரசு பணியில் சேர்த்துக் கொள்ளும் வேலை திட்டம் தற்போது செயற்படுத்தப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் ஷர்மசிங்கே தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் இதுவரையில் 45,000 பேர் அரசு பணியில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 2015 தொடக்கம் 2019 ஆண்டு கால பகுதியில் 22,145 பேர் முழுமையான அரசு சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் அபிவிருத்தி அதிகாரிகள் பதவிக்கு மாத்திரம் 60,000 பேர் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்த 60,000 பேருக்கு வழங்கப்பட்ட பயிற்சி காலம் நிறைவடைந்து அவர்கள் நிரந்தரமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர் சந்திப்பின் போது 2022 ஆண்டு பிரதமர் பதவியில் பசில் ராஜபக்ஷவுக்கா அல்லது ரணில் விக்ரமசிங்கவுக்கா என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாட்டு கடன்களை பெறுவதற்கு ரணில் அவர்களை பிரதமராக நியமிக்கும் திட்டம் உள்ளதா என்றும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் ரமேஷ் பத்ரன கூறியதாவது, இந்த கேள்விகள் மற்றும் விவகாரம் ஆகிய இரண்டும் ஆதாரமற்றவை என தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலை கல்முனை மற்றும் பாண்டிரப பிரதேசங்களில் திடீரென ஏற்பட்ட கடற்கொந்தளிப்பு காரணமாக கடற்கரை வீதியையும் தாண்டி குடியிருப்பு பகுதிக்குள் கடல் நீர் புகுந்து வெள்ளக்காடாக மாறியது. இதனால் கல்முனை மாவாங்க விநாயகர் கோவில் மற்றும் பாண்டிரப விஷ்ணு கோவில் பகுதிகளும் பல வீடு வளவுகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. கடல் நீர் உள்புகுந்தமையினால் பிரதேச மக்கள் அச்சம் கலவரமடைந்துள்ளனர். இந்நிலையில் மாநகர சபையின் கனரக இயந்திரங்கள் மூலம் அப்பகுதிகளில் தேங்கியுள்ள கடல் நீரை அகற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை கல்முனை மற்றும் பாண்டிரப பிரதேசங்களில் அண்மை காலமாக கடலரிப்பு ஏற்பட்டு வருகின்றது. இதனை கட்டுப்படுத்துவதற்கு கரையோரம் புயல் திணைக்களம், அனர்த்த முகாமைத்துவ நிலையம் மற்றும் சுற்றாடல் அதிகார சபை உள்ளிட்ட அரசு நிறுவனங்கள் அவசர நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற சபை நடவடிக்கைகளை ஐக்கிய மக்கள் சக்தியினர் புறக்கணித்து வருகின்றனர். இந்த நிலையில் எதிர்கட்சித் தலைவர் பதவி பறிபோகும் என்ற அச்சத்தால் சபை நடவடிக்கைகளில் சஜித் பிரேமதாசு விரைவில் கலந்து கொள்வார் என அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜான்சன் பெர்னாண்டோ இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி சபை நடவடிக்கைகளை புறக்கணித்துள்ள நிலையில் சபைக்கு ரணில் வந்திருப்பதால் அக்கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசு மிகுந்த அச்சத்தில் உள்ளதாக அக்கட்சி எம்பியொருவர் என்னிடம் தொலைபேசியில் கூறியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வரும் காலங்களில் பதிவாளர் நாயகம் திணைக்களம் அடையாள அட்டை இலக்கத்துடன் பிறப்பு சான்றிதழ்களை வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. இதன்படி எதிர்காலத்தில் புதிய பிறப்பு சான்றிதழ் வழங்கும் போது அடையாள இலக்கம் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த அடையாள இலக்கம் தேசிய அடையாள அட்டையை செயலாக பயன்படுத்தப்படும். இது பிறப்பு முதல் இறப்பு வரையிலான செயற்பாடுகளில் பொது மற்றும் தனியார் துறை சேவைகளை அணுகுவதற்கு வசதியாக இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னதாக ஆட்பதிவு திணைக்களத்திற்கு அடையாள இலக்கங்களை வழங்க அதிகாரம் அளிக்கப்பட்ட நிலையில் இனிமேல் பதிவாளர் திணைக்களமும் அவ்வாறு செய்ய அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையின் வழிகாட்டுதல்களுக்கு அமைய எரிவாயு நிறுவனங்கள் புதிய எரிவாயு தொகுதியினை சந்திக்கு விநியோகித்துள்ளது. இதன்படி லிட்ரோ நிறுவனத்தின் சிலிண்டர் மூடியில் வெள்ளை நிற பின்னணியில் சிவப்பு நிறத்திலான நிறுவனத்தின் வர்த்தக குறியீடு, பொலித்தீன் முத்திரையுடன் கூடிய புதிய எரிவாயு சிலிண்டர்கள் சந்தைக்கு விநியோகிக்கப்படுகின்றன. அதே சமயம் லேப்ஸ் நிறுவனத்தின் எரிவாயு சிலிண்டர்களில் உள்ள மூடியில் நீல நிற பின்னணியில் மஞ்சள் நிறத்திலான நிறுவனத்தின் லோகோ பொலித்தீன் முத்திரையுடன் கூடிய புதிய எரிவாயு தொகுதிகள் சந்தைக்கு விநியோகிக்கப்படுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வைத்தியசாலை வீதியில் உள்ள கொட்டடி பகுதியில் அமைந்துள்ள எரிவாயு சிலிண்டர் களஞ்சிய சாலை அவ்விடத்திலிருந்து அகற்றுமாறு
மக்கள் போராட்டம் ஒன்றினையும் முன்னெடுத்திருந்தனர். இன்று காலை 9 மணிக்கு அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் இடம்பெற்றது. இந்த போராட்டத்தின் போது எமது உயிருக்கு யார் உத்தரவாதம், நாம் ஆரோக்கியமான சந்ததியாய் வாழ வாழவிடு, தரமற்ற எரிவாயு கசிவால் ஏற்படும் ஆபத்துக்கு யார் பொறுப்பு என்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கையேந்திருந்தனர். ஒமிக்ரான் மாறுபாட்டின் சுமார் 32 புரள்விகள் இதுவரை பதிவாகியுள்ளதாகவும் இதுவரை இறப்புகள் எதுவாகவும் பதிவாகவில்லை என்றும் கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஒமிக்ரான் மாறுபாடு 32 புரள்விகளை கொண்டுள்ளது என்றும் டெல்டா மாறுபாடு 23, அல்பா மாறுபாடு 8 புரள்விகளை கொண்டுள்ளன என்றும் வைத்தியர் ஜூட் ஜெயமகா தெரிவித்துள்ளார். இதன் விளைவாக ஒமிக்ரான் மாறுபாடு கடுமையான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என உலக சுகாதார நிறுவனம் அறிவித்தது என குறிப்பிட்ட வைத்தியர் அதே நேரத்தில் மற்ற காரணிகளும் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மின்தடை தொடர்பில் சற்று முன்னர் வெளியான அறிவிப்பு. சாதாரண தர பரீட்சையில் சித்தி அடையாதோருக்கு மகிழ்ச்சியான தகவல். 2022 பிரதமர் பதவியில் மாற்றம் ஏற்பட உள்ளதா? திடீரென ஊருக்குள் புகுந்த கடல், பதவி இழக்கின்றாரா சஜித் பிரேமதாச? பிறப்பு சான்றிதழில் மாற்றம், அமைச்சரவை அங்கீகாரம். வெடிப்பு சம்பவங்களுக்கு பிறகு விநியோகிக்கப்பட்டு புதிய எரிவாயு தொகுதிகள். யாழில் நூற்றுக்கணக்கில் 1-2 முற்றுகையிட்ட பொதுமக்கள் குவிக்கப்பட்ட போலீசார். ஒமிக்ரானினால் ஏற்படும் மரணங்கள் தொடர்பில் வெளியானது தகவல்.